Hey, hi guys, I'm on GVT Business. So, in the next video, getting in one tap tips and tricks. I'm not going to get in a pro tips. Okay guys, so ellarume intro paathirupinga right, so vaanga innikkana video enna kettinga, so first tips and tricks or book mukkiyamaana best tips and tricks, okay va right, so idu ellarume sollirupanga enna tips and tricks kettinga accuracy, okay va, so enna accuracy, okay va, so accuracy na enna kettinga ஒரு புல்லட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு புல்லட் வந்து செதுராம நீங்க கரெக்ட்டா ஒருத்தன அடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டியது ஒன் டேப்ல முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதான், ஓகேவா. ஸோ புல்லட்டை வந்து செதுராம நீங்க கரெக்டா அடிக்கணும், ஓகேவா ரைட்டு. ஸோ அது எதுக்கு கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களால கரெக்டா ஒரு புல்லட்டை இது பண்ண முடியும். இப்ப பாருங்க, நான் எம்பி வாட்ட சொல்லிட்டுவேன், ஓகேவா. ஸோ வேற லெவல்ல ஹெட் விழுகுதா. இப்ப நான் ஒரு ரொட்டேட் பண்றேன் பாத்தீங்களா, இந்த ரொட்டேட் வந்து எதுக்கு பண்றேன்னு கேட்டீங்கன்னா அக்ரன்சி வந்து மெயின்டைன் ஆகும், ஓகேவா. ஸோ அக்ரன்சி வந்து மெயின்டைன் ஆகும், அதுக்காக தான் நான் ரொட்டேட்டும் பண்றேன், ஓகேவா. சரி ரைட்டு, எல்லாம் இந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸ், ஓகே. ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நல்லா இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சார், பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோவும் போடுறேன், ஓகேவா. ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ், ஒன் டேப்பில் வந்து பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளூ வால், ஓகேவா. க்ளூ வால் போட்டால் தான் அந்த ஒன் டேப் கூட உங்களால் அடிக்க முடியும், ஓகேவா. ஸோ சொன்ன மாதிரியே நம்ம க்ளூ வால்குள்ளே போயிட்டோமா. ஸோ இப்போ க்ளூ வால் போடுறத மட்டும் பாருங்கள், அதாவது நான் வந்து சும்மா சாதாரணமாக உங்களுக்கு போட்டு காமிக்கேன். இப்போ க்ளூ வால் வந்து போடுறதுல நிறைய விதம் இருக்குது, ஓகேவா. 1 செகண்டில் ரவுண்ட் க்ளூவால் போடலாம், 0.1 செகண்டில் உங்களால் ஒரு க்ளூவாலோட ஸ்பீடையே கொஞ்சம் இது பண்ணலாம். பிசியை விட ரொம்ப ஸ்பீடாக மொபைலில் போட முடியும், ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஹேண்ட் பவர் ஸ்பீடு தான், ஓகேவா. ஸோ க்ளூவால் வந்து மறக்காமல் நல்லா ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக, ஓகேவா. ஸோ க்ளூவால் நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக சொல்ல போகிறேன் எல்லா ஆவலும் எதிர்பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டீங்கன்னா ட்ராகப் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ட்ராகப் போட இதுதான், ஓகேவா. ஸோ ட்ராகப்னா என்னடா, எப்படிடா ட்ராகப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாங்க இப்போ அதை பற்றி தான் சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ராகப் பண்ணுற விதத்தை பாருங்கள், அதாவது ஒரு ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் அந்த ட்ராகப்பில் இருக்கும், ஓகேவா. ஸோ இது எல்லாருமே ட்ராகப் பண்ணுற மாதிரி இருக்காது, நல்லா பாருங்கள். நான் எப்படி ட்ராகப் பண்ணுறேன் நல்லாவே பாருங்கள், என்னோடய ஐ அதாவது அந்த பட்டனை மட்டும் பாருங்கள், ஒரு வி ஷேப்பில் இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒன் டேப்புக்கு வந்து முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஓகேவா. ஸோ இதை வந்து வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா நீங்கள் ட்ராகப்பும் பண்ணலாம், ஓகேவா ரைட்டு. ஸோ இப்போ நல்லாவே பாருங்கள், நான் ட்ராகப் பண்ணுற எல்லாத்தையும் பாருங்கள், வி ஷேப்பில் இருப்பேன், ஓகேவா. ஸோ இதை வந்து யாருக்குமே அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சா மறக்காமல் யூஸ் பண்ணிங்க, ஓகேவா ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கன் சுவிட்ச், ஓகேவா. ஸோ கன் சுவிச் பண்ணும்போது ஒன் டேப் வந்து எப்படி விழுகும் தெரியுமா, ஒரு தீயாக விழுகும், ஓகேவா. ஸோ நான் இதை இப்போ அப்படி தான் இதில் காமிச்சிட்ருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் நம்ம எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அப்படியே சொல்லியிருப்போம், பட் எதுக்குமே இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1, 2, 3 போடாமல் சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், ஓகேவா ரைட்டு. ஸோ கன் சுவிட்ச், கன் சுவிட்சை பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒன் டேப் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக விழுகும், ஓகேவா. ஏன்னா கன் சுவிட்ச் பண்ணும்போது அக்யூரன்சி வந்து மெயின்டைன் ஆகும் கன் சுவிட்ச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், கன் சுவிச் பண்ணும்போது செம்மையாக ஹெட் விழுந்துச்சா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங்கு, அதுவும் அதுக்காக தான் அப்பயும் உங்களுக்கு அக்யூரன்சி வந்து வேறு லெவலில் மெயின்டைன் ஆகும், ஓகேவா ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரைனிங் ரூம்லேயே உங்களுக்கு எடுத்து காமிப்போம், ஓகேவா. ஸோ இப்போ போயிட்டோம் உள்ளே போனேன் நம்ம சாவடிச்சிடுவாங்க, அது மேலே மேட்ரு ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்து இந்த கன் சுவிட்சில் அந்த அக்யூரன்சி உங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி ஹெட் அடிக்க மட்டும் பாருங்கள். ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. ஸோ ஒருத்தர் நம்ம மண்டையிலே போட்டால் மண்டையில் போட்டு சாவடிச்சிட்டேன் ரைட்டு. ஸோ உனக்கு ஓ சாவும் ஏன் கையில் வேண்டாம் நான் சொல்லிவிட்டு ரைட்டு போய் க்ளூவால் க்ளூவால் எடுத்துகிட்டு இப்போ சரி வாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த கன் சுவிட்சு அதாவது அந்த அக்யூரன்சியை வந்து உங்களுக்கு காமிக்கேன், ஓகேவா. ஸோ கன் சுவிச்சுங்கு நம்ம ஒரு வீடியோ போட்டு பாருங்கள், இதுதான் அக்யூரன்சிங்கிறது. இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அங்கே பாருங்கள் க்ளூவால் ஸ்பீடையும். இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்டிங்கன்னா, ஏ நீ எங்கே அது என்ன ஒரு பாட்டு உன்னாடின்ருப்பான் அதனால் அடிச்சிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க, ஓகேவா ரைட்டு. ஸோ அது சரி விடுங்க, இதை கூட விட்டுருங்க, நான் பாட்டு தான் முன்னாடி நின்றுருக்கான். ஸோ அதாவது ஒரு பிளேயரு ஆஃப்லைன் பாட் மாதிரி நின்றுருக்கான், ஓகேவா. ஸோ அவனை அடிச்சிட்டேன், சரி இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் அடிப்போமா. ஸோ அதுக்கு முன்னாடி க்ளூவால் எடுத்துக்கோ ரைட்டு. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா.
ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்காக வீடியோ போடுறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒரு வேற லெவலில் ஹெட் விழுந்துச்சா. ஸோ எப்படின்ட்டு பாருங்கள், ஒரு 0.1 செகண்ட் தான் நான் அடித்த ஹெட்டு ஓகேவா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அக்யூரன்ஸ் தான் இது காணும். அக்யூரன்ஸ் அதாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் ஓகேவா. அது என்னென்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் பண்ணேன், ப்ளஸ் அதை வந்து கரெக்டாக அந்த கன் சுவிட்சை வந்து நான் கரெக்டாக பண்ணேன் ஓகேவா. ஸோ அதனால் ஒன் டேப் விழுந்துச்சு ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வெறும் 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இதான் முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இதை விட்டு வேறு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு கிடையாது ஓகேவா. ஸோ அக்யூரன்ஸியை மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க, கன் சுவிட்சை நல்லா பண்ண கற்றுக்கோங்க, க்ளூவால் நல்லா போட கற்றுக்கோங்க. முக்கியமாக ஒன் டேப் அடிக்கணுன்ட்டு செத்துடக்கூடாது ஓகேவா. ஸோ வேணால் ஒரு 360 டிகிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா. இப்போ பாருங்கள் இது ஒரு வேறு லெவல் ஒன் டேப்பு ஓகேவா. ஸோ தம்பி ஃப்ரெண்ட் ஆகிட்டா ரைட்டு ஏமாண்டாவே ரைட்டு. ஸோ ஓகேவா கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ யாருமே டிஸ்லைக் போடாதீங்க ஓகேவா. ஸோ போடுறவன் போடுங்க, ஸோ சொன்னால் கேட்க மாட்டீங்க, போடனா போடு ரைட்டு. ஸோ நான் எதுக்கும் கேட்கேன்னா நீங்கள் நான் வந்து ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஓகேவா. ஸோ நான் கண்டென்ட்டை வந்து உடனே நான் யோசிப்பேன் ஓகேவா. ஸோ உடனே யோசிச்சு உங்களுக்காக போடுறேன். இதை விட வேறு வேறு மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.1K ஃபேமிலி சீக்கிரமாக ஒரு 100K போவேண்ணம்மா, அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒன் டேப்லாம் விழுங்கப்பா, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ காய்ஸ்.